உங்களை வாழ்த்துற மனம் இல்லாதவங்களும் இருப்பாங்க. அவங்கள பத்தி கவலைப்படக்கூடாது. நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு குறைய கண்டுபிடிக்க கூடிய மனுஷங்களும் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. அதை பத்தியும் பெருசா நினைச்சுக்க கூடாது. உங்களோட லட்சியம் எதுவோ அதை நோக்கி பயணப்படணும். ஒன்ன மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு மனுஷனும் தனித்தனி ஜென்மங்கள், தனித்தனி பிறவிகள், தனித்தனி ஆன்மாக்கள். அவங்களுக்குன்னு தனித்தனி ஆசாபாசங்கள் இருக்கும், குணங்கள் இருக்கும். அதன் வழியில தான் அவங்க பயணமும் இருக்கும். அவங்கள ஒழுங்குபடுத்துறேன் அப்படின்னு வேதனைகளை சுமந்து கொள்ளாதீங்க. அவங்க போகிற வழியில அவங்க வழியில போகட்டும். போய் ஒரு அனுபவத்தை பெற்ற பின் திரும்பி வருவாங்க. அது வரைக்கும் நீங்க பொறுமையாதான் காத்துட்டு இருக்கணும். அவங்க போன பாதை நல்லதா கெட்டதா அப்படிங்கறத அவங்களுக்காக உணர்த்துறதால அவங்களுக்கு ஒரு உண்மை தெரியும். அந்த உண்மையை நீங்க முன்கூட்டியே சொன்னா உங்களை அவங்களுக்கு பிடிக்காது. இதுதான் வாழ்க்கையினோட தத்துவ உண்மை. அவங்களது பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்தாலும், பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும், பேரன் பேத்தியாக இருந்தாலும், எந்த உறவா இருந்தாலும் சரி, அவங்களது பிறவி குணம் ஒருபோதும் மாறாது. எதை செய்ய வந்தார்களோ அதை செய்வதுதானே அவங்களோட விதி. இதை நீங்க மாற்றி அமைக்க முடியுமா? ஒதுங்கி நின்னு வேடிக்கை தான் பார்க்கணும். பந்த பாசத்துல உள்ளே விழுந்து அறிவுரை சொல்றேன் அப்படின்னு கெட்ட பெயரை சம்பாதிச்சுக்க கூடாது. அவங்களுக்கு அவங்களோட அனுபவம் தான் குரு. உங்களுக்கு உங்களோட அனுபவம் தான் குரு. அந்த அனுபவம் ஏற்பட்ட பிறகு நம்மள நம்மளே மாத்திக்கிறது தான் சரியான வழி. நாம வந்து போகிற இந்த உலகத்துல பிறந்திருக்கிறோம். அவங்க அவங்களுக்குன்னு என்ன வேஷம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். அதை தவிர நாம வேற எதையும் செய்து காட்ட முடியாது. எல்லையில்லாத அன்பை வச்சுட்டு என்னை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. கடலுக்கும் ஒரு எல்லை வைத்திருக்கிறான் கடவுள். அதையும் மீறி சில நேரங்கள்ல இறைவன் வகுத்த எல்லையை கடல் தாண்டி விடுகிறது. அது போலத்தான் இயற்கையின் சுபாவங்களை போல் மனித இயற்கை சுபாவங்கள் சில நேரங்களில் தங்களை வெளிப்படுத்திவிடும். நீங்க உங்களை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்படி வச்சுக்கிட்டு வாழ பழகிக்கோங்க. அதுல நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அதை வச்சு உங்களையும் திருத்தி கொள்ளலாம், மற்றவங்களோடையும் மகிழ்ச்சியா நீங்க இருக்கலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் ஒரு மனுஷனை உலகத்துல வாழ வைக்குது அப்படிங்கிற இந்த உண்மையை உணர்ந்துகிட்டீங்கன்னா, அந்த பக்குவத்தை அடைஞ்சிங்கன்னா, எந்த துன்பமும் உங்களை நெருங்காது அப்படிங்கிறத உணர்ந்துப்பீங்க. எண்ணம்தான் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.